மற்றும் எஃப்எம்ஜி பெருமையுடன் வழங்கும் யங் அச்சீவர்ஸ் அவார்ட்ஸ் 2018 இன்னைக்கு ஆகஸ்ட் 4ஆம் தேதி நடந்துட்டு இருக்கு. இதுல இருந்து யங் அச்சீவர்ஸ் 75 பேரை வந்து தேர்வு செய்து அவங்களுக்கான விருதுகளை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் வழங்கக்கூடிய ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீனிங் எக்ஸாம்ல லிம்ராவுடைய கைடன்ஸ்ல லிம்ராவுடைய சப்போர்ட்ல தேர்ச்சி பெற்று அவங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா வந்திருக்காங்க. ஸோ அதுல ஒரு மருத்துவர் தான் என் பக்கத்துல இருக்காங்க. ஸோ வந்து இவங்க மட்டும் இல்ல, இவங்களோட அந்த ஒரு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறதுக்காக முதல்ல யாருங்க, நம்மளோட பெற்றோர்கள் தானே. அவங்க தானே கஷ்டப்பட்டு பாடுபட்டு நம்மளை வந்து ஆளாக்கி அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ, அதுவும் நம்மளுடைய கனவுகள் என்ன அப்படிங்கறத நிறைவேற்றுறதுக்கு அவங்க தான் வந்து முதல் கடவுள். ஸோ அந்த கடவுளோடய நின்றுட்டு இருக்காங்க நம்ம டாக்டர். ஸோ அப்போ நான் உங்கள்கிட்ட என்ன ஆரம்பிக்க போறேன், உங்க பேர் என்ன? ஆரோன். சரி, உங்க மகளுக்கு வந்து மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததா இல்ல உங்களுக்கு இருந்துச்சா? குழந்தையில இருந்தே அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தது. அப்படியா? சரி, அதுக்கு வந்து சரியான ஒரு இடத்தை வந்து நம்ம தேர்வு செஞ்சால் மட்டுமே நமக்கு அந்த நம்பிக்கை வரும். சோ லிம்ரா அப்படிங்கிற அந்த ஒரு இடம் இருக்கு அப்படிங்கறத யார் சொன்னது? என் மகள் மூலமா தான் கேள்விப்பட்டேங்க. யூனிவர்சிட்டிலேருந்து படிக்கும் போதே ஃபோன் பண்ணி லிம்ராமில் போயிட்டு எனக்கு ஒரு சீட் புக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. வெரி குட், வெரி குட், ரொம்ப சந்தோஷம். ஸோ அம்மா, உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுடைய கண்களை பார்க்கும் போதே தெரியுது அந்த ஒரு ஹாப்பி டியர்ஸ், ஆனந்த கண்ணீர். ஸோ இப்படிப்பட்ட அந்த ஹாப்பி டியர்ஸ் வர வைக்கிறதுக்கு நம்ம லிம்ரா வந்து உதவி புரிஞ்சிருக்காங்க. அதுவும் பெண்களாக இருக்கும் போது நம்ம வந்து எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவோம், இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. ஸோ இங்கே வந்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு நேரங்காலம் இல்லாமல் அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த விதத்தில் லிம்ராவை நம்பி எப்படி உங்க நான் வந்து பார்த்தேன். இன்ஸ்டியூட் பார்க்கும்போது, இன்ஸ்டியூட் பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக, ரொம்ப சேஃப்டியாக நல்லா இருந்தது. அப்ரோச் சாருங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட இதுவும் நல்லா இருந்தது, அவங்க பிஹேவியர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்போது நான் நம்பி பாப்பா வந்து. சரிம்மா, சரி, நீங்கள் அழவே வேணாமா, இனிமேல் நீங்கள் சந்தோஷத்தில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ நம்மளுடைய யங் அச்சீவர், உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் பேர் என்ன? டாக்டர் அனுஷிகா. ஓகே. ஸோ உங்களுடைய பெற்றோர்கள் வந்து, அதுவும் உங்களுடைய தாயார் வந்து பேசும்போதே வந்து அந்த ஆனந்த கண்ணீர் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இப்போ நீங்கள் லிம்ரா கைடன்ஸில் வந்து நல்ல ட்ரெயின் டாக்டர் ஆகிட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து நிறைய விஷயங்கள், நிறைய ப்ளஸ் ப்ளஸ்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் உங்களுடைய மனம் கவர்ந்த விஷயம் இல்லை, நீங்கள் வந்து வாவ் அப்படின்னு சொன்ன விஷயம் என்ன? லிம்ரா நான் சொல்லணும்னா பெஸ்ட், தி பெஸ்ட். அவங்க ப்ளஸ் அவங்களோட அவங்க வந்து தே வில் பிரிங் ஒன்லி த ஸ்டார் ஃபேக்கல்ட்டிஸ். ஸ்டார் ஃபேக்கல்ட்டிஸ் மீன்ஸ் அந்த சப்ஜெக்ட்க்கு அந்த ஃபேக்கல்ட்டின்னு அவங்க தான் இந்தியாவில் லீடிங். ஸோ தே வில் ஆல்வேஸ் பிரிங் ஸ்டார் ஃபேக்கல்ட்டிஸ் ஒன்லி. ஸோ அவங்க கொடுக்குற கைடன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. லிம்ரா ஸ்டார் ஃபேக்கல்ட்டிஸ் எங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க வந்து பெஸ்ட், தி பெஸ்ட் இன் இந்தியா எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே. எவ்ரி கிளாஸஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அட் அ ஸ்டேஜ் நாங்கள் வந்து 9:00 to 11:00 கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இருக்க எனர்ஜி, நாங்கள் வில் பி சீட்டட் அண்ட் லிசனிங், பட் அவங்க அங்கே நின்றுட்டு சொல்லி கொடுப்பாங்க. அவங்க எனர்ஜி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி நிறையா அப்படி கிடைக்கும். அந்த மாதிரி நான் நிறைய பார்த்தேன் லிம்ராவில். அண்ட் கேரிங், நாசர் சார் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப கேரிங், லைக் ஃபாதர், நம்மளோட ரிலேட்டிவ் மாதிரி. முடியுமாம்மா உட்காரலாமா, சீட் மாற்றி தட்டுமா, அப்படிலாம் கேட்டு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. லிம்ரா வந்து ஐ எம் லக்கி நான் லிம்ராவில் படிக்கிறதுக்கு. தேங்க்யூ லிம்ரா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் தான், உங்கள் பெற்றோர்கள் முதல் கொண்டு நல்ல விஷயங்கள் தான் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. சம்மா, நீங்கள் இனிமேல் அழவே கூடாது, ஏன்னா நல்ல ஒரு தூய்மையான தொழிலில் தான் வந்து உங்களுடைய மகள் வந்து தேர்வு ஆகியிருக்காங்க, தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஸோ இன்னொரு முறை உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கான அவார்ட் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே உங்கள் டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ ஃபைனலாக எங்களுக்காக வி லவ் லிம்ரா அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ஜாயின் பண்ணலாம். 1, 2, 3, go! We love Limra! Thank you, boy. Thank you. Thank you.